வணக்கம். அன்புள்ள மாடு பங்கரை சேனலில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு புதிய வித்தியாசமான கிச்சன் ஐட்டம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வாழைப்பூ வந்து கிடைக்கும், நமக்கு ரொம்ப விலை மலிவு உள்ள காய்கறிகளே ரொம்ப மலிவானது, ஆனால் உடலுக்கு அவ்வளோ நன்மை செய்யக்கூடியது. 10 ரூபா அல்லது 15 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஒரு வாழைப்பூ எடுத்தாலே போதும் நமக்கு. அந்த வாழைப்பூவை வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்ல இந்த மாதிரி கையில் போட்டு இப்படி தேய்ச்சோம்னா அந்த கள்ளன்கிற அந்த இதை வந்து எடுத்துருவோம். அந்த வாழைப்பூவை நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நல்லா ஒரு ஃபுல் வாழைப்பூவோட அந்த இதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, வாழைப்பூ பஜ்ஜி மாதிரி போட போகிறோம், பக்கோடா மாதிரி போட போகிறோம். ஸோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொருன்னு இருக்கும். அந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப செப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ தக்காளி சாஸ் மாத்திரம் வச்சா கூட போதும், இல்லை அது இல்லைன்னா கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாழைப்பூ பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்முறை விளக்கம் தரப்போகிறேன். நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. வாய்க்கு ருசியாக ஒரு மழை பெய்கிற நேரமும் ஒரு குளிராக இருக்கிற நேரமும் நல்ல உப்பு காரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான கரகர மொறுமொறு ஸ்நாக்ஸ். அது செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் லைக்ஸை எனக்கு கொடுங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை. அந்த வாழைப்பூலேருந்து அந்த கள்ளன் எடுத்துட்டு பூவை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே சமயம் பஜ்ஜி மாவு மிக்ஸு எப்பயும் பண்ணுற மாதிரி மிக்ஸு, அதாவது கடலை மாவு அரிசி மாவு. கடலை மாவு வந்து 2.5 கப் எடுத்துக்கிட்டோம்னா 1 கப்பு அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை மாத்திரம் நம்ம வந்து நல்ல அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வாழைப்பூவை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கணும். எண்ணெய் காய வச்சு அப்படியே கொத்து கொத்தாக போட்டு போட்டு எடுத்தோம்னா அது தானாகவே அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸுக்கு தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே தட்டு காலியாகிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்நாக்ஸு இன்றைக்கி நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கட்டாயம் கொடுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை ஆல்ங்கிற அந்த பெல் பட்டனை அமுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்களும் உங்களுக்கு தேவையான என்ன வீடியோ நீங்கள் திருப்பியும் பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் திரும்ப போய் அந்த வீடியோவை திரும்ப பார்க்கலாம். ஸோ ஆல்ங்கிற பட்டனை அனுப்பிடுங்க, அமைக்கிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பெல் பட்டனை அமைக்கிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக உங்களுடைய பாக்ஸுக்கு வந்துடும், நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் வாழைப்பூ ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது வாழைப்பூ வச்சு பொடிமாஸ் பண்ணியிருக்கோம், வாழைப்பூ கோஃப்தா மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ வாழைப்பூ காய் மாதிரி இல்லை நம்ம குழம்பில் கூட நம்ம வந்து வாழைப்பூ நறுக்கி போட்டு மோர் குழம்பு மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் அதே வாழைப்பூவை வச்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கடிக்கிறதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்பலாம் கடினமாக இருக்காது. கடலை மாவு அரிசி மாவு தான் சேர்க்க போகிறோம்னால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடலுக்கு முதல்ல நல்லது, எல்லா வயதினருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வாழைப்பூ வந்து அந்த தூர்ப்புத்தன்மை வந்து உடலில் சேர்ந்தால் அது ஒரு நன்மையை கொடுக்கும் நமக்கு. அதனால் இந்த வாழைப்பூ வந்து எந்த உருவத்தில் வேணால் நம்ம வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி இந்த செய்ய போகிற நம்ம செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸ் வந்து நிச்சயமாக குழந்தைங்க வந்து இன்னொரு தடவை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வாங்க நம்ம அதை செய்து பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து இப்போ ஒரு சின்ன வாழைப்பூவை அதில் நடுவில் இருக்கிற கள்ளன் எடுத்துட்டு இவ்வளோ குவான்டிட்டி நல்ல ஒரு வாழைப்பூவில் இவ்வளோ உப்புக்கள் நமக்கு கிடைக்கும் அதை எடுத்துட்டு கடலை மாவு 2 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப்பு, கருவேப்பிலை மேலே பொறிச்சு போடுறதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் 1.5 ஸ்பூனு, நம்ம வர மிளகாய் இப்படி அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தாராளமாக நல்லா உப்பு காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த
எல்லா பொருட்களையும் நம்ம வந்து மிக்சிங் பவுலில் வாழைப்பூவை முதல்ல போட்டுட்டு அது மேலே இந்த கடலை மாவு, பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இந்த கரம் மசாலா பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா லேசாக தண்ணி தொளித்து தொளித்து நல்லா பெசறி அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் மாதிரி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை உதுத்து உதுத்து வறுத்து எடுத்தோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது அதில் எல்லாமே போட்டு நம்ம வந்து எல்லாம் ஒன்றை போட்டாச்சு. வாழைப்பூ, கடல மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் பெருங்காயம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளித்து தொளித்து இதை வந்து நல்லா பஜ்ஜி மிக்ஸ் மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து உதுத்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப மொறு மொறுன்னு கரகர மொறு மொறு வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிடும். நான் வந்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் போட்டால் இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட் கூடும். அதனால தான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதோட ஒரு பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். நல்ல சுவை நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா பெசரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும். நல்லா அந்த மாவோட வாழைப்பூவும் ஆனியனும் நல்லா ஊறிக்கணும். அப்போ தான் அந்த மாவு வந்து அந்த காயில் வந்து ஒட்டிக்கும். அரிசி மாவு, கடல மாவு, அந்த இது காரமெல்லாம் நல்லா அதோடு சேர்ந்துக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பொறிச்சு எடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய நல்ல வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி இந்த வாழைப்பூ பக்கோடா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க அருமையான வாழைப்பூ பக்கோடா ரெடி. துட்டுக்கிறதுக்கு லைட்டாக சாஸ் இருந்தால் போதும். அதுவே நல்லா உப்புக்காரமாக டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல மொறு மொறுன்னு ஒடியுது. வாயில் போட்டாலும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. எல்லோருக்கும் இது பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல உணவு, அதாவது யூட்ரஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, எல்லாருக்குமே அந்த துவர்ப்புத்தன்மை வந்து ஒரு நல்லதே நல்லதே செய்யும். அதனால் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஒரு நல்ல உணவு, எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஈஸியாக செய்யலாம். செய்கிறதுக்கு டைம் வந்து ஒரு கால் மணி நேரம், 10 நிமிஷம், அந்த மாதிரி தான் டைம். இந்த வாழைப்பூ ஆய்ந்து எடுக்கிறது மாத்திரம்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மிச்சப்படி நல்லா சீக்கிரமாக ஈஸியாக செய்திடலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ வளமுடன். இன்றைக்கு ஆடி முதல் நாள். எல்லோருக்கும் செல்வமும் எல்லா செல்வங்களும், புத்திரபாக்கியம், தனம், தானியம், பகுபுத்திர லாபம், சதசம் வஸ்திரம் தீர்க்கமாயுகம்னு குருமார்கள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லார் வீட்லையும் நிறைந்திருந்து செல்வ வளம் பெருகி நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து எந்தவித கஷ்டங்கள் இருந்தால் கூட அது பனி போல் விலகி போய் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாம் வல்ல அந்த பராசக்தியை நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை. நன்றி. வாழ்க வளமுடன். ஆடி முதல் நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.